Welcome to my YouTube channel Inspirational Talkies. In this video, Hunger by Namdeo Dasal poem Stan Savage explanation. பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை subscribe பண்ணிடுங்க. கூடவே அந்த bell iconஐயும் click பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு notificationல காமிக்கும். வேற ஏதாச்சும் poemக்கு explanation வேணும்னா comment boxல author nameஓட mention பண்ணிடுங்க. வாங்க topic உள்ள போகலாம். About the author Namdeo Lakshman Dasal from 15 February 1949 to 15 January 2014. He was a Marathi poet, writer, and Dalit activist from Maharashtra, India. He wrote awards like Padma Shri in 1999 and Life Achievement Award win panirkar from Sahitya Academy in 2004. Some of his famous poetries like Golpita, Tuhi Aita Kanchi, and Kel. ஓ ஹங்கரோட மெயின் எசன்ஸ் என்னென்னா இவர் போர்ட்ரே பண்ணுற விதம் எப்படி இந்த ரியாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்பையும் அவங்க க்ரியேட்டிவ் ஒர்க்கில் இருக்க ஸ்ட்ரகிளையும் அவர் எப்படி போர்ட்ரே பண்ணுறாருக்குன்னு தான் இதோட ட்ரூ எசன்ஸ். இதை அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட ஐடியாலஜியெல்லாம் எப்பயுமே ரொம்ப ரியலாக இருக்கும். எந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸையும் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அண்ட் இந்த போமை வந்து அவரோட ட்ரூ லைஃபோட ரிஃப்ளெக்ஷன்னே சொல்லலாம். அவங்களோட நெய்பர்ஹுட், அவர் எப்படி பிறந்தார், ப்ராட் அப் ஆனது, எல்லாம் அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாருங்கிறதையும் அவர் இதில் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த போம்ல இவரோட மெனி வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்கும்னா தலித்ஸ் நார்மலி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தான் இவர் இந்த போம்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன சொல்கிறாருங்கன்னா ஹங்கருங்கிறது வந்து ஒரு அயன் திங், ஒரு கஷ்டமான திங். அதை வந்து சால்வ் பண்ணவும் முடியாமல் ஏற்றுக்கவும் முடியாமல் நாங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டுருக்கோம். அண்ட் ஹங்கருங்கிறது இங்கே அவர் போர்ட்ரே பண்ணுறது வந்து பசியை மட்டும் அவர் வந்து சொல்லலை, அவங்களோட ரைட்ஸ் சொல்கிறாங்க. அவங்க வாழ்கிறதுக்கான எந்த ரைட்ஸையும் அவங்க மேலே இருக்க பீப்புள் வந்து அவங்க கம்யூனிட்டி அதாவது டலிட்ஸ் பீப்புளுக்கு வந்து சரியாக கொடுக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பாவர்ட்டினால அவங்களால அவங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியல. அண்ட் ரீடர்ஸ் கிட்ட கேட்குறாரு, ஒருவேளை இந்த பாவர்ட்டி வந்து என்னோட போமை ஆர் இந்த மியூசிக்கை வந்து அழிச்சிருமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. தென் இந்த ஹங்கரை பற்றி இவர் பாடுற இந்த பாடல் வந்து எந்த ஃபீஸையும் இவரால் கெயின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த தேர்ஸ், இவரோட தேர்ஸ் ஃபார் ரைட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பேந்தர் எப்படி அதோட இறைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அவ்வளோ ஈகராக இந்த அவரோட ரைட்ஸை கிளைம் பண்ணுறதுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இங்கே வந்து அவர் என்ன எஃபர்ட்ஸ் போட்டாலும் அவருக்கான எந்த ரிவார்ட்ஸும் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ இவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து இப்படி யூஸ்லெஸ்ஸாக போகிறனால அவங்களால பெட்டர் லைஃப்பை லீட் பண்ணவும் முடியல. அண்ட் சிச்சுவேஷன் இன்னும் வேர்ஸாக போகுது. அண்ட் ஹங்கரை வந்து ஃப்ரூட்லெஸ் திங்காக சொல்கிறாரு. அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் வெறும் கற்களாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஸ்டோனாக தான் இருக்குது. அண்ட் ஸ்டோன் வந்து என்றைக்கும் பிளாசம் ஆகாது, ஒரு பட்னா பிளாசம் ஆகும், ஸ்டோன் எப்படி பிளாசம் ஆகும். ஸோ நாங்கள் நிறைய விஷயங்களில் வந்து கண்டினியூஸாக ரிஜெக்ட் பண்ணப்படுறோம். நிறைய கேட்டகிரியில் லைக் கேஸ்ட், ரிலீஜியன், எக்ஸட்ரா, இப்படி இவங்க டலிட் அப்படிங்கிற ஒரு இதுக்காகவும் அவங்க ரிலீஜியனுக்காகவும் அவங்க வந்து திரும்பி திரும்பி இவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் தாசல் ஹங்கரை வந்து பர்சன்ஃபை பண்ணி கேட்குறாரு, நீ வந்து ஒரு மவுஸா, கேட்டா, இல்லை லயனா, இல்லை வேற எந்த ஃபார்மில் நீ வந்து எங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கிற, நாங்கள் வெறும் மார்டல் பீப்புள் தான், நாங்கள் அழியக்கூடியவங்க, நீ எப்படி நினைக்கிற, எவ்வளோ தூரம் எங்களால் இதை வந்து நீ ஹங்கரால் அடிக்கக்கூடியதை நாங்கள் எவ்வளோ தூரம் தாங்கிக்க முடியும்னு நீ வந்து நினைக்கிற, இந்த கஷ்டத்தை எங்களால் எவ்வளோ தூரம் நீ பியர் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன்னு இவர் கேட்குறாரு. அண்ட் எவ்வளோ தூரம் நாங்கள் உன்னை எதிர்த்து போராட முடியும்னு நீ நினைக்கிற, இன்னும் நீ அடித்த காயங்களே அந்த மார்க் இன்னும் மறையலை, இன்னும் இருக்குது, நீ கிரியேட் பண்ணது இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸாலையும் தாசல் ஹங்கரை பர்சனிஃபை பண்ணி சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருனா எங்களோட கம்யூனிட்டி பீப்புள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் திரும்ப டிப்ரைவ் தான் பண்ணுறாங்க, மேலே இருக்க கம்யூனிட்டி பீப்புள் எங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, டம்ப் பண்ணுறாங்க, ஸ்டாம்ப் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த சொசைட்டியில் எந்த ரைட்ஸுமே சரியாக கொடுக்கப்படலை. ஸோ இவர் ஹங்கர்கிட்ட கேட்குறாரு, இவங்க தான் வந்து எங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அட்லீஸ்ட் நீயாச்சும் எங்களை விட்டு கொடுக்கலாம்ல, அவங்க அவங்களோட ஃபுட்டை கூட அவங்களால ப்ராப்பராக எடுக்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, பிகாஸ் அவங்க அதுக்கு அஃபோர்ட் பண்ண அவங்கக்கிட்ட காசு இல்லை. ஈவந்தும் அவங்க வந்து ஏதாச்சும் வழியில் ஹேர்ன் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த ப்ளூ ஸ்கை எல்லாருக்கும் ப்ரொடெக்டிவாக இருக்க இந்த ப்ளூ ஸ்கை வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க.
அண்ட் எப்பவுமே அவங்க வந்து ஒரு டம் ஆர்ட்ஸாக தான் இருக்காங்க. அவங்களால எதையும் எதிர்த்து வாய்ஸ் கொடுக்க முடியல. அவங்கள ஒதுக்குற இல்லை அடக்குற கம்யூனிட்டி பீப்புள், இவங்களுக்கு மேலே இருக்க மேபி பொலிட்டிஷியன்ஸாக கூட இருக்கலாம், அண்ட் அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு எதிராக இவங்களால வாய்ஸ் கொடுக்க முடியல. அண்ட் அவங்களோட நாட்கள் இப்படியே கடந்து போகுது. ஸோ இவங்களோட இந்த நொறுங்கிய இதயத்தை, இந்த கிரஷ்ட ஆர்ட்ஸை யார் வாங்குவாங்க? ஸோ இந்த கிரஷ்ட ஹார்ட்ஸால் யாருக்கு என்ன பையன்னு கேட்குறாங்க. அண்ட் அகெயின் ஹங்கர் கிட்ட ஒரு குவஸ்டினை ஃபார்வர்ட் கேட்குறாரு. அது என்னென்னா, இது உன்னோட கேம் தான் என்ன, இல்லை உன்னோட ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னு கேட்குறாரு. அண்ட் நாங்கள் உன்னை எதிர்த்து எப்படி நாங்கள் தாண்டி வர்றது, உன்னை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இந்த ஹங்கருங்கிற ஒரு கொடுமையை எங்களால் தாங்க முடியல, க்ரால் பண்ணி வர முடியலை. அண்ட் ரொம்ப வருஷமாக ஃப்ரம் தேர் ஆன்சஸ்டர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களால இந்த ஹங்கருங்கிற ஒரு கொடிய விஷயத்தை அவங்களால தாண்டி வர முடியல. மெனி இயர்ஸாக இவங்க இதை வந்து பியர் பண்ணிட்டு வராங்க. எப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும்? ஸோ ஹங்கர் வந்து ஒரு பிரிட்ஜ், அயன் பிரிட்ஜ்னு சொல்கிறாரு. ஹங்கர் வந்து அவங்கள விடுறதா இல்லை. ஸோ எப்படி தான் நாங்கள் வந்து இன்னும் பேலன்ஸ் பண்ணுறது, எங்களை அந்த அன்ஃபெட்டர்ட் பேர்ட்ஸ் மாதிரி பறக்க விடுது, எங்களை ஃப்ரீயாக விடு. அகெயின் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு, எப்போ தான் நீ வந்து எங்களை விடுவேன், எப்போ இந்த ஹங்கரை வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ண முடியும், எப்போ ஹங்கருங்கிறது எங்களுக்கு ஃபுல்ஃபில்டு ஒன்னாக இருக்கும்? அண்ட் ஹங்கருங்கிறது வந்து அவங்கள மனதால் மட்டும் இல்லை உடலாலையும் நிறைய கஷ்டப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. லைக் இட் அல்சர், இப்போ நம்ம சாப்பிடாமே இருந்தால் அல்சர் அப்படிங்கிற வியாதி வந்துடும். ஸோ அப்படி எங்களை கஷ்டப்படுத்துது. அண்ட் இந்த ஹங்கர் லெவல் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போய் எப்படி அப்படின்னா, அவங்களோட மைண்டையும் ஃப்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டில் த பிரெயின் இட் செல்ஃப் ஃப்ரீசஸ், அதாவது ஹங்கர் ரொம்ப பசி இருக்கனால அவங்களால எதையும் திங்க் பண்ண முடியல, தாட்ஸ்லெஸ்ஸாக போயிடுறாங்க. இதை தவிர அவங்களுக்கு எந்த நினைவுகளும் வர மாட்டேங்குது. அண்ட் இவ்வளோ கடந்தும் ஹங்கருங்கிறது எப்படி இருக்குன்னா, இன்னும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஹங்கரில் எந்த விதமான மாற்றங்களும் தெரியல. அண்ட் இன்னும் அந்த ஹங்கருங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு கோல்டு பிளட்டடாகவும் மியூட்டடாகவும் தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த ஹங்கருங்கிறது வந்து விடாமல் பிடிச்சி வச்சுருக்க கோல்டு த்ரெட்டட் ஸ்ட்ரகிளாக தான் எங்களுக்கு வந்து இருக்குது. இன்னும் எங்கள் பீப்புளை வந்து அவங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண விடாமல் தடுத்துட்டு இருக்க ஒரு நூல் கட்டி வச்சுருக்க மாதிரி, அது இன்னும் எங்களோட எல்லாம் ஹங்கர் அப்படிங்கிற பிடிகளை கட்டி வச்சுருக்கு. எங்களோட கனவுகளை நாங்கள் எதிர்த்து போராடி வின் பண்ணுறதுக்கான எந்த வகையிலையும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கல. ஹங்கர்னாலே நாங்கள்லாம் தோத்துட்ருக்கோம். அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால் ஹங்கர், நான் உங்ககிட்ட எல்லா டிமாண்ட்ஸையும் சொல்லிட்டேன், எவ்வளோ கஷ்டப்படுறோம் உன்னால் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, என்னென்ன தேவைகள் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். ஸோ நாங்கள் இதுக்கு மேலே வளரவே முடியாதா, எங்களால் க்ரோ பண்ணவே முடியாதா, எங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியாதா, இதுதான் எப்பயும் நிரந்தரமான ஒன்றா இருக்க போகுதா, எங்கள் ஹாப்பினஸ் எல்லாம் தொலைச்சிட்டு நாங்கள் இருக்க போகிறோமா? அண்ட் இந்த சன் வந்து டான் பண்ண மறந்துருச்சு, எங்கள் பக்கம் உதிக்கவே மறந்துருச்சு. அண்ட் ரிவர் எல்லாம் இங்கே ஃப்ளோ ஆக மறந்துச்சு, அது டைம் எல்லாம் மறந்துருச்சு. ஸோ எல்லா விஷயங்களுமே பொய்யா மாறிடுச்சு. ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து அவர் பீப்புள் லைஃப்பை பர்சனிஃபை பண்ணி சொல்கிறாரு. லைக் அவங்க இந்த கிளவுட் மாதிரி எதுவுமே அவங்க லைஃப்பில் ஸ்டாண்டர்ட் திங் இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஃப்ராக்ரண்ட்டும் இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே சந்தோஷப்படுற அளவுக்கு எங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை. எவ்வளோ தான் அவங்க இதை வந்து தாங்கிட்டு இருக்கிறது. அவங்க டலித் பீப்புள் அப்படிங்கிறதுக்காக அவங்களை எதிர்த்து பேசப்படுற அவதூறான வார்த்தைகளை எவ்வளோ தான் நாங்கள் தாங்கிட்டு இருக்கிறது, ஹவு மச் வி கேன் கேஷ் த ஃபயர் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்படி எங்கள் கம்யூனிட்டியை கீழ்த்தரமாக நடத்துகிறவங்க கிட்டேருந்து நாங்கள் எவ்வளோ தான் தப்பிக்கிறது, எவ்வளோ தான் எங்களை தாங்கி நிற்கிறது, எங்கள் செல்ஃப் டிக்னிட்டியை உன்னால் லூஸ் பண்ணிட்டு நாங்கள் இருக்கிறது. லைக் அ டிஃபீட்டட் சோல்ஜர் நாங்கள் இப்போ இருக்கோம். நாங்கள் எல்லா வகையிலையும் ஹர்ட் தான் ஆகிறோம். அண்ட் எல்லா வகையிலையும் சஃபரிங் சோல்ஜராக தான் நாங்கள் இருக்கோம். இருந்தாலும் உன்னை சல்யூட் பண்ணுறோம். எங்களுக்கான எந்த காமன் ரைட்ஸுமே கொடுக்கப்படலை. ஸோ அட்லீஸ்ட் நீயாச்சு எங்களை விடு அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் இன் ஃபோர்த் ஸ்டான்ஸால் ஹங்கர், எங்கள் வீட்டில் ஒரு சிங்கிள் கிரெயின் கூட இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஹங்கர், பசினா மூளை வேலை செய்யாது. அவர் சொன்ன மாதிரி பிரெயின் ஃப்ரீசஸ். ஸோ கிளவர் பிரெயின்ஸும் அவங்க வீட்டில் இல்லை. ஒருவேளை எப்பவுமே உன்னை பாட்டாக பாடிட்டே தான் இருக்கணுமா, வேற எந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை விட நீ தான் பெரிய அழிவை உண்டாக்குவ. அண்ட் வேற எந்த கலாமிட்டி வந்தாலும் உன் அளவுக்கு எங்களை வந்து அழிக்க முடியாது. இந்த ஹங்கரை இப்படியே விட்டுட்டா அது இன்னும் வேர்ஸாக ஃப்யூச்சரில் ஆகிடுமோன்னு ஆத்தர் கேட்குறாரு. அண்ட்
அண்ட் உன்னை எங்களால் கடந்து வர முடியலை அப்படின்னா எங்களை நாங்களே அழிச்சிக்க வேண்டியது தான். அண்ட் நாங்களும் லைக் காமன் பீப்புள் தான், எங்களுக்கும் வி ஹாவ் ஆல் த அசஸ் அண்ட் எங்களுக்கும் சில செக்ஷுவல் டிசையர்ஸ் இருக்கும். ஒரு ஸ்மூத் லைஃப் வேணும்னு நாங்கள் வந்து கனவு காணுவோம், பட் எங்களுக்கு அப்படி வந்து ஸ்மூத் லைஃப் வந்து கிடைக்கல உன்னால். அண்ட் நீ வந்து ரொம்ப வேர்ஸ், நீ வந்து ரொம்ப பெரிய கொடுமைக்காரன். அண்ட் உன்னை பற்றி வேற எந்த தாட்ஸுமே எங்களுக்கு வந்து வரலை, எப்பவுமே உன்னை நினச்சிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு, நீயா நாங்களான்னு பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹங்கர் கிட்ட எங்களுக்கு வந்து உன்னை ஃபேஸ் பண்ணுற கட்ஸ் இருக்குது, ஸோ நீயே சொல்லு எங்கே எது ஃபஸ்ட்டு, சீட் ஆர் ட்ரீ, நீ எங்கேருந்து வந்த, உன்னோட ஆரிஜின் என்ன. ஒருவேளை நீ சொல்லுன்னா நாங்கள் உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம். எங்களோட மேன் கே உன்னை எதிர்த்து போராட ரெடியாக இருக்குது, ப்ரொடெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குது, உன்னை தாண்டி நாங்கள் வருவோம். அண்ட் இந்த ஜென்ரேஷன் ஃபார் ஷுர் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வரும், அவங்களோட ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ணும், இந்த பேட்டில் ஆஃப் ஸ்ட்ரகிளில் கடந்து வரும், அவங்களுக்கான ஹங்கரை கடந்து வரும். சேம் ஃபார் பாவர்ட்டிலையும் அண்ட் அவங்க ரைட்ஸையும் அவங்க ஜெயிச்சுட்டு வருவாங்கன்னு ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.